அரங்க டிவி சார்பாக நான் உங்கள் மேனகா. நம்ம ஐயாவை பார்க்க பல்வேறு ஊர்கள்லேருந்து மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கூட ஒரு அன்பர் இருக்காங்க. இவர்களோட அறிமுகத்தை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கங்க. உங்கள் பேருங்கம்மா? என் பேர் பத்மினிங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கம்மா? நான் சேலத்துலேருந்து வரேன். சரிங்கம்மா. ஓங்காரக்குடில் முதன் முதலாக உங்களுக்கு எப்படி யார் மூலியமாக அறிமுகமாச்சுங்கம்மா? எனக்கு பிஃபோர் 1.5 வருஷம் முன்னாடி எங்கள் சொந்தக்காரங்க இங்கே இருக்காங்க. சரிங்க. உங்கள் பேர் சட்டைநாதன். அவங்க தான் எங்களுக்கு வந்து இங்கே மாதிரி ஓங்காரக்குடில் இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்க. நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட வந்து வேனில் வந்து வந்தோம். வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஐயாவை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இங்கே அங்கே இருக்கிற ஃபோட்டோஸு விளக்கு எல்லாமே வாங்கிட்டு போனோம். அங்கே அன்னையிலேருந்தே எனக்கு வந்து இங்கே ஓங்காரக்குடிலுக்கு மறுபடியும் வரணும்னு தோணும். அது மாதிரி இன்னைக்கு ஒரு சண்டே கிடச்சது. சட்டநாதன் ஐயா அவங்களும் எங்கள் பாபாவில் வந்து வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் விடியகால சேலத்துலேருந்து கிளம்பி இப்போ வந்து ஐயாவையும் பார்த்துட்டோம், ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். சரிங்க. இங்கே வந்தாலே ஒரு மன நிம்மதி இருக்குது. சரிங்க. அது என்னன்னு சொல்ல தெரியாது. அதுதான் அடிக்கடி வரணும் தான் தோணும். நாங்கள் வருவோம், அடிக்கடி வருவோம். சரிங்கம்மா. ஓங்காரக்குடியில் ஆசான முதன் முதல்ல பார்க்கும்போது நீங்கள் எப்படி உணர்ந்தீங்கம்மா? எனக்கு வந்து ஒரு கோவிலுக்கு போய் தெய்வத்தை பார்க்குற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். சரிங்கம்மா. நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டில் ஃபோட்டோஸ் இருக்குது. இங்கே வாயின் போய் விளக்கு தான் இன்னும் எரிஞ்சிட்டு இருக்குது. ஜோதின்ற விளக்கே வந்து இங்கே ஃபர்ஸ்ட் இங்கே தான் நான் இது வரைக்கும் இங்கே வந்ததில்லை மேடம். சரிங்க. ஆனால் என் துணைவியார் வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அந்த அகத்தியர் குடிலுக்கு நீங்களும் வாங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் கிடைக்கும், எண்ணங்கள் நல்ல ஒரு ஃப்ரீயான எண்ணங்கள் விடும். நாங்கள் வந்து நான் பிஸ்னஸில் இருக்கிறதால எனக்கு வந்து இப்போ பல விதமான டென்ஷன்கள் இருக்கும். தொலைபேசியில இறுதி காலங்கள் வந்து இங்கே கழிக்கணும் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதிங்கிற மாதிரி ஜோதி மயமா இருக்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதான் அவரை போய் தொட்ட என்னை இப்படின்னு தொட்டும் போதே எனக்கு ஒரு பெருமாதான் ஒரு அப்படியே ஒரு அதிர்வு மாதிரி இருந்ததுங்க. அது வந்தவொடனே அதை வந்து பகிர்ந்துகிட்டேன் என்னோட சடநாதன்ட்ட என்னுடைய நண்பர்கிட்ட வந்து பகிர்ந்துகிட்டேன். ரொம்ப நல்லா அவரும் சொன்னாருங்க, நானும் அதை பத்தி எல்லாம் சொன்னேங்க. ரொம்ப நல்லா இருக்குது. சரிங்க. நீங்க வந்து வெளியில வந்து பல இடத்துக்கு போயிருப்பீங்கம்மா. நீங்க வந்து ஓங்காரக்குடியில் வர்றதும் வெளியில மத்த இடத்துக்கு போறதும் நீ எப்படி உணர்றீங்கம்மா? அதான் சொல்லணும், ஓங்காரக்குடிகள் பார்க்கணும் நான் நினச்சிட்டே இருப்பேன், சொல்லிகிட்டே இருப்பேன், வரணும் தான் தோணுது. அந்த அளவுக்கு இங்கே ஏதோ இருக்கு, இனம் புரியாத ஒரு பக்தி வந்து இங்க இருக்கு. அப்போ இதே வந்து நீங்க சொன்ன மாதிரி முருகன்ற மாதிரி இருக்கீங்களா, அந்த முருகனை வந்து இவர் மூலமா அழைக்கிற ரேஞ்சு எங்களுக்கு வந்து அதிர் கொடுக்குதுன்னா இங்க ஒரு விதமான சக்தி ஐயா கிட்ட இருக்குது. அதனாலதான் அந்த இது வர வர வரவங்களுக்கு எல்லாம் வந்து திருப்பியும் திருப்பியும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குதுன்னா அந்த அளவுக்கு இங்க ஒரு தெய்வத்தன்மையான ஒரு ஏதோ ஒரு சக்தி இருக்குதுங்க. அதான் வைப்ரேஷன் நான் சொன்னேன். சரிங்க. நீங்க வந்து ஓங்காரக்குடில் வரதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, ஓங்காரக்குடில் வந்ததுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையா இருக்கட்டும் மனமாற்றமா இருக்கட்டும் அது இப்படி இருக்கு, நீங்க ஏதாச்சும் உணர்ந்ததை சொல்லுங்கம்மா. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் இங்க வாங்கிட்டு போய் விளக்கு ஏத்துனதுல இருந்து நாங்கள் வந்து ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போகிற நிலைமையில தான் இருக்கிறோம். சரிங்க. அன்னதானம் நாங்களும் செஞ்சுட்டு இருக்கோம். எங்க அன்னதானம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து வியாழக்கிழமை கோயில் உட்காந்துருக்குறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட எல்லாம் போய் பொட்டலம் வாங்கி கொடுப்போம். சரிங்க. நினைச்ச நேரத்துக்கு போது சாப்பாடு கொண்டு போய் செஞ்சு கொடுப்போம். என்ன மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? நல்லா இருக்கட்டும் தான் சொல்றாங்க. அப்படி ஒரு சின்னதா நினைச்சிட்டு இருக்கிறது இங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசா செய்யலாம்னு கூட தோணிட்டு இருக்குது. கண்டிப்பா செய்வோம். சரிங்கம்மா. நீங்க சொல்லி வெளியில இருந்து மக்கள் எல்லாம் ஓங்காரக்குடிலுக்கு வந்திருக்காங்களாங்கம்மா? இன்னும் வரல, நாங்க வந்து அது மாதிரி இன்னும் சொல்லல, இதுக்கப்புறம் நாங்க சொல்லுவோம். பாத்துட்டு போயிட வேணா நாங்க சொல்லுவோம், கண்டிப்பா சொல்லுவோம். சரிங்கம்மா. நீங்க உணர்ந்தத உங்க மனசுல என்னென்ன தோணுச்சோ அதை நீங்க சொல்லி மத்தவங்களே கூப்பிடலாங்கம்மா. கண்டிப்பா. நாங்க இங்க சொந்தக்காரங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க, அது இல்லாம எங்க ஃப்ரெண்ட்ஸ் வட்டார் நிறைய இருக்கிறாங்க. கண்டிப்பா சொன்னா அவங்களும் வருவாங்க, அவங்களும் இதை வந்து பார்த்து அனுபவிச்சுட்டு அவங்களுக்குள்ள என்னென்ன தோணுதோ கண்டிப்பா செய்வாங்க. துணைவியார் வந்து இந்த மாதிரி காது கேளாதவர்களுடையதான் ஆசிரியரா இருக்கிறாங்க, அதன் மூலயமா அவங்க அந்த பசங்களை வைத்து நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அவங்களுக்கு நம்ம ஏதாவது தான தர்மங்கள் இல்லை அவங்களுக்கு ஏதாவது கல்வி வளர்ச்சிக்கு என்னென்ன செய்யணுமோ அது நாங்கள் இன்னமும் நாங்கள் ஆக்சுவலாக நாங்கள் ஏதாவது செய்கிறோம். வீட்டுக்கு அப்போ அடிக்கடி கூப்பிட்டு வருவாங்க. நீங்கள் சைவத்தை மேற்கொண்டுட்டு இருக்கீங்களாங்கம்மா?
நாங்கள் வந்து முன்னாடி வரைக்கும் அசைவமாக தான் சாப்பிட்ருந்தோம். இப்போ இங்கே வரத்துக்கு முன்னாடியே ஒரு 3 வாரமாக எங்களுக்குள்ளே மனசுலன்னு தெரில, நாங்கள் அசைவத்தை விட்டுருலோன்னு சொல்லி முடிவு பண்ணிகிட்ருக்கோம். சரிங்க, இப்போ இங்கே வந்ததுலேருந்து கண்டிப்பாக விட்டுருவோம், ரெண்டு பேருமே விட்டுருவோம். சரிங்கம்மா. நம்ம ஓங்காரக்குடியில் ஆசானம் சொல்லுவாங்க, புண்ணியத்தை பெருக்கலனாலும் பாவம் வந்து செய்யாமல் இருக்கணும், வார வாரம் ரெண்டு பேர்த்துக்குனாச்சும் அன்னதானம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. நீங்கள் பண்ணுற அன்னதானமும் மென்மேலும் உயரணும்னு நாங்களும் ஓங்காரக்குடியில் ஆசன் சார்பாக வேண்டிக்கிறோங்கம்மா. எனக்கும் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்குமே இங்கே வந்ததால் ஐயாவோட முருகன் அருளால் ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போயுமே வேணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப இங்கே வந்து வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. அரங்க டிவி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.